உச்சிஷ்டமாக ஆகண மதியமாக ஸ்ரீ வேலப்பதே சீரை போற்று என் குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். ஸ்ரீசுபம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் ஜோதிட வகுப்பு போயிட்டுருக்கேங்க. நியூமராலஜி, வாஸ்து இது மாதிரிலாம் ஒவ்வொன்றா போயிட்டுருக்கு. யாருக்காவது படிக்கணும், சரி புதுசாக கிளாஸ் அட்டன் பண்ணணும், அது மாதிரிலாம் ஜோதிட பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி இதெல்லாம் போயிட்டுருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா கும்பராசி மற்றும் கும்பலக்னம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும், ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும், அங்கே தான் என் சுச்சமும். இதில் இந்த எல்லா வயதுக்கும் இது உங்களுக்கு கும்பராசியோட லக்கி நம்பர், லக்கி கலர், லக்கி டே, அதுவும் இல்லாமல் லக்கி ஸ்டோன், இதை பற்றி பார்க்க போகிறேன். இதை எப்படி பயன்படுத்தணும், இதுதான் முக்கியம். எங்கே பயன்படுத்தணும், எப்படிலாம் பயன்படுத்தணும் அந்த விஷயத்தையும் பார்த்துருவோம். இப்போ லக்கி நம்பர்ஸ், கும்பராசியோட லக்கி நம்பர் என்னென்னா 1, 3, 7, 9. அதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். அதில் ஆப்ஷனலாக 8 நம்பர் கொடுப்பேன். 8 நம்பருங்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப யோகத்தை கொடுத்துரும். இந்த 1, 3, 7, 9 இதைய இதில் ஒரு சூச்சம் இருக்குது, நல்லா கவனிங்க. 18 அப்படின்னு வந்தாலும் 9 குறிக்கும். 1, 8 கூட்டணும். 27, 9 குறிக்கும். 16, 7 குறிக்கும். இப்படி பிரிச்சுக்கணும், புரிஞ்சுக்கோங்க. இதில் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு கல்யாண தேதி வைக்கலாம். இது தமிழ் மாதம், ஆங்கில மாதம் இரண்டுக்குமே பிறந்தோம், அதை தான் முக்கியங்க. முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய நிகழ்வுகள், ஒரு ஃப்ளாட்டு வாங்குற டேட்டு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறேன், இது ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் வரைக்கும் கொடுத்தேன், இந்த அமௌண்ட்டு போடுங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த அமௌண்ட் போடுங்க. அவர் ரொம்ப என்னது 810 ரூபாய் சொல்கிறாரு அப்படின்லாம் நினைப்பார். பட் அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறக்காக சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த எண்களை பயன்படுத்தலாம். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். அதுக்காக வீடு வாங்குறதுலேருந்து, நண்பர்களோட சேர்ந்து போகிறதுலேருந்து, இந்த தேதி குறிக்கிறதுலேருந்து, எத்தனை பொருட்கள் கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை எத்தனை பொருட்கள் வாங்கணும் வரைக்கும் சூட் ஆகும். அடுத்து என்ன கலர் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த கலர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் க்ரீன் கலர், எல்லோ, ப்ளூ, அப்புறம் லைட் ரெட், ரெட்டு லைட் கலராக இருக்கிற மாதிரி, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை பயன்படுத்தி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், முக்கிய நபரை சந்திக்கலாம், உங்கள் வேலை சக்ஸஸ் ஆகணும், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறேன், போன உடனே டாக்குமெண்ட் கிடைக்கணும், சுமூகமாக முடிஞ்சு எனக்கு கிடைக்கணும். ஒரு கான்ட்ராக்ட் அப்ளை பண்ணுறேன், கிடைக்குமா? ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட பார்க்குறேன் சார், ஒரு வேலையாட்கள் எனக்கு அமையவே மாட்டேறாங்க, இன்டர்வியூ இன்றைக்கி இருக்குது, நல்லா வேலையாட்கள் அமைவாங்களா? இன்றைக்கி பார்த்து வேலை எடுக்கவும் சரி, வேலைக்கு சேரவும் சரி பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த கலரை பயன்படுத்துங்க. என்ன கிழமை சார் சூட் ஆகும்? கிழமை உங்கள் வாழ்வில் உங்களை தலைமைக்கே கொண்டு செல்லும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ லக்கி டே, அதை பற்றி சொல்லப்படும். முதல் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை, அதாவது வேலைக்கிழமை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அது அடுத்து செவ்வாய்க்கிழமை, இந்த ரெண்டு நாள் செவ்வாயில் ஒரு சில சுப நிகழ்ச்சின்னு வைக்கலாம் கூட வேலைக்கிழமை பயன்படுத்தலாம். அடுத்து ஆப்ஷனலாக ரெண்டு டேட் கொடுக்குறேன், ரெண்டு கிழமை கொடுக்குறேன். அது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. சும்மா பேச்சுவார்த்தையாக நடக்கலாம், சனிக்கிழமை மூர்த்த நாள் தான் வைக்க முடியாது, பேசலாம், பேச்சுவார்த்தைக்கு இதாக இருக்கலாம், ஒரு முக்கிய முடிவுகள் வீட்டில் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சனிக்கிழமை பயன்படுத்துவோம். சரி, அப்புறம் என்ன ஸ்டோன் போட்டால் சார் நல்லாயிருக்கும்? இந்த கற்கள், அது வசதி இருக்கிறவங்க கற்கள் கேட்பாங்க, இல்லை ஒரு ஆடை கேட்பாங்க. இதில் ப்ளூ சஃபயர், அதாவது நீல கருநீல கற்கள் இருக்கும், அது போடுங்க, சூப்பராக இருக்கும். அதில் கேரட்டு போ, தசா ஜாதகம் மற்றும் தசாபுக்தி, வயது, அவங்க செய்கின்ற தொழில், இதை பொறுத்து அது கற்களோட கேரட்டு தன்மை என்ன. அப்புறம் இன்னொன்று கனக புஷ்பராகம், இது ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுப்போம், ப்ளூ சஃபயர், கனக புஷ்பராகம், இதில் என்ன எது போட்டால் சரி, என்ன இதாக இருக்கும், என்ன வளர்ச்சியாக இருக்கும், குழந்தை இருக்கிறவங்களுக்கும் சரி குழந்தை இல்லாதவருக்கும் சரி அனைத்து விதத்துக்கும் இந்த நம்பர் எடுத்து கொடுப்போம். நிறைய பேர் சார் மேரேஜ் பேசிகிட்டு இருக்கும் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, இது நடந்த லைவான ஒரு விஷயம். நான் என்ன சொன்னேன்னா ப்ளூ கலர் போட்டுப்போங்க, என்ன ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுப்போங்க, மேட்சிங் வரும். அவங்களுக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு போய் தான் மேரேஞ்சை ஃபிக்ஸ் ஆச்சு. அவர் கும்பலக்னம், பரணி நட்சத்திரக்காரர், அவர் கும்பலக்னம். நான் ப்ளூ கலர் தான் போடுங்க, என்ன ப்ளூ கலர் போட்டு அப்புறம் திருமணம் ஏதாச்சு அது இது போட்டனால அதான் அவங்க ஜாதக ரீதியாக அமைப்பும், அதாவது நல்லா பாருங்கள் ஜாதகத்தில் பொருத்தம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்துகிறோம். இது போட்டனாலும் ஜாதகம் மாறுன்னு போயிடக்கூடாது, தப்பான கான்செப்ட். ஜாதகம் பொருத்தம் இருக்குது சார், பொண்ணும் பிடிச்சிருக்கு சார், மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கு சார், ஏன் சார் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் சார் அப்படிங்கிற போது இந்த மாதிரி கலரை பயன்படுத்துங்க.
கலரு இதெல்லாம் பயன்படுத்தி சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.